வணக்கம் குழந்தைங்களா, நான் உங்களுடைய ஆசிரியை பவித்ரா, பாரதிதாசனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அரக்கோணம். இன்னைக்கு நாம யூகேஜி மாணவர்களுக்கு தமிழ் பாடம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவ்வை பாட்டி அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் தானே? அவங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற ஒரு நூலையும் அவ்வை பாட்டி எழுதியிருக்காங்க. அதில் அவங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஓகே தானே? அது என்ன வரிகள்? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். திரும்ப சொல்லுங்க. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். அப்படின்னா என்னடா தங்கோ, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாம ஒருத்தவங்க பொருளை அவங்களே சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பொருளை தீயவங்க என்ன பண்ணிக்குவாங்களாம்? பறிச்சுட்டு போயிடுவாங்களாம், சரிங்களா? அதனால என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்க பொருளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்து என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், சரிங்களா? இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போறோம்? ஈ ஓசை எழுத்துகள். என்ன பார்க்க போறோம் தங்கம்? ஈ ஓசை எழுத்துகள். ஈ ஓசை எழுத்துகள்னா என்னடா தங்கம்? ஆமா, சரியா சொன்னீங்க. மெய் எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துகளில் 3வது எழுத்தா இருக்க இ அப்படிங்கிற எழுத்து சேர்ந்து நமக்கு கிடைக்க போற உயிர்மை எழுத்துக்களை தான் நம்ம இ ஓசை எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒன்னொன்னா இப்ப நம்ம கத்துக்கலாமா? எழுதவும் உச்சரிக்கவும் இப்ப நம்ம கத்துக்கலாமாடா தங்கங்களா? பாருங்க, என்ன எழுத்துடா தங்கம் இது? இக்கு. சரியா சொன்னீங்க. இக் அப்படிங்கிற மெய்யெழுத்தோட இ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு என்ன எழுத்து கிடைக்க போகுது பாருங்க. அழகா இருக்கே, இந்த எழுத்தை நம்ம எப்படி உச்சரிக்கலாம்? கி. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். கி. இக்கோட இ சேரும் பொழுது நமக்கு கி அப்படிங்கிற உயிர்மை எழுத்து கிடைக்குது. இந்த கீய இரண்டு வரிகளில் நம்ம எழுத கத்துக்கலாமா? இப்போ பாருங்க, எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். மாமா விட அழகா நீங்க எழுதணும், சரியா? பாருங்க, கீங்கிற எழுத்து அழகா இரண்டு வரிகளுக்குள்ள நம்ம எழுதிடலாமா? பாருங்க, முதல்ல ஒரு சிறிய நேர்கோடு, சரிங்களா? இந்த நேர்கோடு மேல இருந்து படுகோடு, திரும்ப நேர்கோடு, மேற்புற வளைவு, படுகோடு, இடப்பக்க வளைவு. இந்த எழுத்து கா, சரிதானே? இந்த காக்கு மேல இந்த மாதிரி ஒரு குறியீடு நம்ம போட்டோம்னா இந்த எழுத்து தான் கி. என்ன எழுத்துடா தங்கம் இது? கி. வெரி குட். அடுத்து என்ன எழுத்து பார்க்க போறோம் பாருங்க. இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தோட இ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு என்ன எழுத்து கிடைக்க போகுது பாருங்க. என்ன எழுத்து இது? இங்கோட இ சேரும் பொழுது நீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்கும், சரியாடா தங்கம்? இந்த நீய நம்ம அழகா எழுதுவோமா பாருங்க. எப்படி எழுதலாம் பாருங்க. முதல்ல நமக்கு ஏற்கனவே எழுத தெரிஞ்ச ங அப்படிங்கிற எழுத்த எழுதிட்டு இந்த படுகோடு நேர்கோடுக்கு உள்ள இருந்து நம்ம இப்படி ஒரு கொக்கி போடணும். இந்த எழுத்து தான் என்ன எழுத்து? நீ. என்ன எழுத்துடா தங்கம்? நீ. அழகா சொன்னீங்க. அடுத்து பாருங்க, மெய்யெழுத்துக்கள்ல 3வது எழுத்து என்னது? இச்சு. அந்த இச்சோட இ சேரும் பொழுது நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும்? இச்சு கூட்டல் இ. என்ன எழுத்து இது? சி. அழகா சொல்லிருக்கீங்களே. இந்த சி எவ்வளவு அழகா இருக்கு, இதை நம்ம அழகா எழுதுவோமா பாருங்க. நேர்கோடு, படுகோடு, நேர்கோடு, மேற்புற வளைவு, படுகோடு. இது என்ன எழுத்துடா தங்கங்களா? இது சா. சரியா சொன்னீங்க. இதுக்கு மேல இப்படி நம்ம போட்டோம்னா இது என்ன எழுத்து? சி. என்ன எழுத்து இது? சி. வெரி குட். அடுத்து என்ன எழுத்து பார்க்க போறோம்? ஆமா, இஞ்சுங்கிற மெய்யெழுத்தோட இ அப்படிங்கிற மெய்யெழுத்து உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு என்ன உயிர்மை எழுத்தா மாற பொழுது அது பாருங்க. ஆமா, நீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா மாற பொழுது. அப்போ இஞ்சு கூட்டல் இ நீ. திரும்ப சொல்லுங்க. இஞ்சு கூட்டல் இ நீ. அழகா எழுதிருவோமா? சுழி, படுகோடு, நேர்கோடு, நேர்கோடோட பாதியிலிருந்து மேற்புற வளைவு. இதுக்கு மேல நம்ம என்ன போடணும்? இந்த குறியீடு நம்ம போடணும். அப்ப இது என்ன எழுத்து?
நீ அழகா சொல்லியிருக்கீங்களே. அடுத்த எழுத்து இட்டு கூட்டல் இ. இட்டோட இ சேரும் பொழுது அது நமக்கு என்ன எழுத்தா மாறப்பொழுது? ஆமா, டி அப்படிங்கிற எழுத்தா மாறப்பொழுது. சரிங்களா, இப்போ இந்த டீ நம்ம அழகா எழுதிடலாமா? வாங்க. டீ எழுதுறது ரொம்ப 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 ஈஸிடா தங்கம். அழகா கவனிங்க, நேர்கோடு படுகோடு சரிதானே? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த படுகோடோட பாதியிலிருந்து ஒரு கீழ்ப்புற வளைவு போட்டு அந்த கீழ்ப்புற வளைவு முடியும் பொழுது ஒரு ஸ்லாண்டிங் லைன் சாய்கோடு நம்ம போடணும் சரிங்களா? இது என்ன எழுத்து? டி. குட். அடுத்து இன்ன கூட்டல் இ. இன்னோட இ சேரும் பொழுது நமக்கு நீ அப்படிங்கிற எழுத்தா கிடைக்கும். இன்னுங்கிற மெய்யெழுத்தோட ஈங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது இந்த நீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்குது சரிங்களா? இந்த நீங்கிற எழுத்தை நம்ம இரண்டு வரிகளுக்குள்ள எப்படி அழகா எழுதலாம்னு பார்க்கலாமா? பாருங்க, ஒரு சுழியில ஆரம்பிச்சு கீழ்ப்புற வளைவு சுழி, கீழ்ப்புற வளைவு சுழி, அப்புறம் என்ன பண்ணணும்? படுகோடு நேர்கோடு. இது நானு சொல்லுவோம் சரிதானே? டாக்கு அடுத்து வர்றதுனால தன்னகர நான் இதை நம்ம சொல்லுவோம். இதை நீயா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட். இந்த மாதிரி ஒரு கீழ்ப்புற வளைவு நம்ம போடணும் சரிங்களா? இது என்ன எழுத்து? நீ. அழகா சொல்லியிருக்கீங்களே. அடுத்த எழுத்து என்னடா சொல்லும்? கரெக்ட், இத்து கூட்டல் இ. தீ. இத்துங்கிற மெய்யெழுத்தோடு இ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு தி அப்படிங்கிற உயிர்மை எழுத்து கிடைக்கும் சரிங்களா? இந்த தீயை நம்ம அழகா எழுதிடலாமா? நல்லா கவனிங்க, இப்ப நம்ம என்ன எழுத்து எழுத போறோம்? தீ. பாருங்க, முதல்ல தாவை எழுதிட்டு இதுக்கு மேல நம்ம என்ன போடணும்? இந்த கொக்கி நம்ம போடணும். இதுதான் தீ. என்ன எழுத்து தங்கும் இது? தீ. வெரி குட். அடுத்து என்னமா மெய்யெழுத்து வரப்போகுது? ஆமா பிரீதா ஸ்ரீ, கரெக்டா சொன்னீங்க. இந்த கூட்டல் இ. என்னன்னு சொல்லணும்? இந்த கூட்டல் இ நீ. இந்தோடு ஈ சேர நமக்கு நீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து கிடைக்கும் சரிங்களா? இதை நம்ம எழுதுவோமா? எழுதிடலாமா? பாருங்க, நேர்கோடு படுகோடு நேர்கோடு சரிங்களா? இந்த நேர்கோடுடைய பாதியில இருந்து என்ன பண்ணுவோம் நம்ம? ஆமா, இடப்பக்க வளைவு படுகோடு ஒரு சின்ன வளைவோடு நம்ம முடிப்போம். ஆமா தானே? இதுக்கு மேல நம்ம இந்த குறியீடை போடும் பொழுது இது நமக்கு என்ன எழுத்தா மாறிடும்? நீங்கிற எழுத்தா மாறிடும். குட். அடுத்து இப்ப கூட்டல் இ. என்ன எழுத்து வரப்போகுது? பி. இப்போடு இ சேர பி அப்படிங்கிற எழுத்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா? பாருங்க, இரண்டு வரிகளுக்குள்ள நம்ம பிங்கிற எழுத்து எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எழுதிடலாமா? பாருங்க கண்ணா, நேர்கோடு படுகோடு நேர்கோடு சரிங்களா? இந்த நேர்கோடோட உள்ள இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி போடணும் சரிங்களா? அதுவே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்படி நம்ம போடக்கூடாது சரிங்களா? இது தவறு, இதுதான் சரி. ஓகேவா? எல்லாரும் எழுதும்போது என்ன பண்ணணும்? இந்த படுகோடுடைய கொஞ்சம் உள்ள இருந்து தான் இந்த குறியீடை நம்ம போடணும் சரிங்களா? இப்ப கூட்டல் இ பி. அடுத்து இம்மோடு ஈ சேரும் பொழுது என்ன எழுத்துடா தங்கம் நமக்கு கிடைக்க போகுது? பாருங்க, இம்முங்கிற மெய்யெழுத்தோட ஈங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது மீ அப்படிங்கிற உயிரெழுத்து நமக்கு கிடைக்கும். இது எந்த ஓசையில இருக்கு? ஈ ஓசையில இருக்கு. அழகா சொல்லியிருக்கீங்களே. இப்போ நம்ம மீங்கிற எழுத்து எழுதிடுவோமா? நேர்கோடு படுகோடு கீழ்ப்புற வளைவு சரிங்களா? இதுக்கு மேல நம்ம இந்த கொக்கி வரையணும். அப்ப இது என்ன எழுத்து? மீ. இம்மோடு ஈ சேர மீங்கிற எழுத்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இ கூட்டல் இ. என்ன எழுத்தா மாறப்போகுது இது? பாருங்க பாருங்க, யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆமா, வெரி குட் அஸ்வின், அழகா சொன்னீங்க. இது என்ன எழுத்து? இ. இ அப்படிங்கிற மெய்யெழுத்தோட ஈங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு
ஈ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்க. மேற்புற வளைவு, படுகோடு, நேர்கோடு. இதுலேயும் நம்ம என்ன தான் பண்ணணும், நேர்கோடுடைய கொஞ்சம் உள்ளிருந்து ஆரம்பித்து தான் இந்த குறியீடை நம்ம வரையணும். அப்போ இது என்ன எழுத்து? இ. குட். அடுத்து என்ன எழுத்து வரப்போகுது பாருங்க பாருங்க. இருங்கிற மெய்யெழுத்தோட ஈங்கிற மெய்யெழுத்து, ஈங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு ரீ அப்படிங்கிற புதிய உயிர்மை எழுத்து கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ இந்த ரீயை எப்படி எழுதலாம் கற்றுக்கலாமா பாருங்க. நேர்கோடு, படுகோடு, நேர்கோடு, சாய்கோடு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், அந்த கொக்கிங்கிற குறியீடை போடணும். சரிங்களா? இது என்ன எழுத்து? ரீ. வெரி குட். அடுத்து பாருங்க, இல்லு கூட்டல் ஈ. இல்லோட ஈ சேரும் பொழுது நமக்கு லீ அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து கிடைக்கும். இல்லோடு ஈ சேர என்ன எழுத்து வரப்போகுது? லீ. வெரி குட். லீயை நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் பாருங்க. ஒரு சுழி, கீழ்ப்புற வளைவு, மேற்புற வளைவு. சரிங்களா? இந்த மேற்புற வளைவு கொஞ்சம் உள்ள இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த குறியீடு வரையணும். இதுலையும் நாம் இப்படி எழுதுனா அது தவறு, இதுதான் சரி. சரிங்களா? நீங்கள் எல்லாரும் அறிவாளி குழந்தைங்க தானே, அப்போ சரியான வரி வடிவத்தை தான் நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து இவ்வு கூட்டல் ஈ. இவ்வோடு ஈ சேரும் பொழுது நமக்கு வி அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா அது மாறும். இந்த வி அப்படிங்கிற எழுத்தும் லீ அப்படிங்கிற எழுத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம் பாருங்க. சுழி, கீழ்ப்புற வளைவு, இங்கிருந்து படுகோடு, நேர்கோடு. சரிங்களா? இந்த நேர்கோடுடைய கொஞ்சம் உள்ளிருந்து நம்ம இந்த கொக்கிங்கிற குறியீடை போடணும். சரிங்களா? இது என்ன எழுத்து? வி. இவ்வு கூட்டல் இ. வி. அடுத்த எழுத்து இழு கூட்டல் இ. என்ன எழுத்தா மாறும் இது? என்ன எழுத்தா மாறப்போகுது? அஜ்மல் கரெக்டாக சொன்னீங்க, ரி. இழு கூட்டல் இ. ரி. ரீங்கிற எழுத்த பாருங்க, நேர்கோடு, படுகோடு, கீழ்ப்புற வளைவு. என்ன பண்ணணும், அந்த படுகோடுலேருந்து கொஞ்சம் கீழே வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இந்த ஸ்லீப்பிங் லைன்லேருந்து இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம், ஒரு மேற்புற வளைவு வரைவோம். குட். இதுக்கு மேலே நம்ம இந்த குறியீடை வரையணும். அப்போ இது என்ன எழுத்தா நமக்கு மாறுது? ழி அப்படிங்கிற எழுத்தா மாறுது. அடுத்து இழு கூட்டல் இ. லீ. என்ன எழுத்து இது? இழு கூட்டல் இ. லீ. இல்லுங்கிற மெய்யெழுத்தோட ஈங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது லீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, சுழி, கீழ்ப்புற வளைவு, படுகோடு, நேர்கோடு. இதுக்கு மேலே நம்ம இந்த குறியீடை வரைகிறோம். அப்போ இது என்ன எழுத்துட்டா தங்கங்களா? லீ. வெரி குட். இன்னும் நமக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? இரண்டே எழுத்துக்கள் தான் இருக்கு. நல்லா கவனிங்க. இரு கூட்டல் இ. இரோட இ சேரும் பொழுது நமக்கு ரி அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா அது கிடைக்கும். சரியா? ரீங்கிற எழுத்த நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், எழுத போறோம். எழுதலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, கீழ்ப்புற வளைவு, திரும்ப கீழ்ப்புற வளைவு. என்ன பண்ணணும், இடப்பக்கத்தில் கொஞ்சம் ஒரு சிறிய வளைவு வளைச்சிட்டு ஒரு படுகோடு, அதுக்கப்புறம் முடிக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு சின்ன பெண்டோடு அதை முடிக்கணும். சரிங்களா? இதுக்கு மேலேயும் நம்ம இந்த குறியீடை வரையணும். அப்போ தான் இது நம்மளுக்கு என்ன எழுத்தா கிடைக்கும், ரி அப்படிங்கிற எழுத்தா கிடைக்கும். அடுத்து கடைசி எழுத்து இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த வரிசையில். அது என்ன எழுத்து? இன்னு கூட்டல் இ. இன்னுங்கிற மெய்யெழுத்தோடு இ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு நீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா அது கிடைச்சிரும். சரிங்களா? இந்த நீ எப்படி எழுதலாம் பாருங்க.
சுழி, கீழ்ப்புற வளைவு, சுழி, படுகோடு, நேர்கோடு. இந்த நேர்கோடுக்கு மேலே நம்ம இந்த குறியீடு வரைகிறோம். அப்போ இது என்ன எழுத்துட்ட தங்கங்களா? நீ, இன்னு கூட்டல் இ, நீ. வெரி குட் குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? 18 மெய்யெழுத்துகளோடையும் இ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும் பொழுது நமக்கு கிடைச்ச இ ஓச உயிர்மை எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிட்டோம். அம்மா தானே தங்கங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் உட்காந்து அழகாக எழுதி பார்த்து என்ன பண்ணணும், இதை உச்சரிக்கவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு இந்த பாடம் தொடர்பான பாடக்குறிப்புகள், வினா வங்கி, சுய மதிப்பீட்டுத்தால் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களோட குழந்தைங்களை உட்கார வச்சு இந்த லெசனை படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வச்சு அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஸ்கூல் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.